வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சொல்லி அடிக்கும் தனுசு. அடுத்த 120 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தே தீருங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், வரக்கூடிய இந்த 120 நாட்களில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே பழிக்குங்க. நீங்கள் யாருக்காவது ஏதாவது சாபம் விட்டிங்கன்னா அந்த சாபம் அப்படியே பழிச்சிடும். நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாழ்த்து சொல்கிறீங்கன்னா அந்த வாழ்த்து அப்படியே பழிச்சிடும். ஸோ தட் நீங்கள் வரும் 120 நாட்கள் யாரையும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும் அவங்கள சபிக்காதீங்க. நீ நல்லா இருக்க மாட்டே, நீ நாசமாக போயிடுவேன் அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதை அப்படியே நடந்துடுங்க. யூஸ்வலாக தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதிரிலாம் மனநிலையில் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், மாறாக வாழ்த்துங்க. நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, இந்த இன்டர்வியூ முடியும், உனக்கு வேலை நிச்சயம், உன்னோட வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும், உன்னோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், நீ எங்கே இருந்தாலும் வாழ்ந்துடுவா, அந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுங்கள். அவங்களுக்கு நல்லதே நடக்கும், உங்களுக்கும் நல்லதே நடக்குங்க. இது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரி உங்களுக்கே இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது சுகர் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து எப்படின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்களோட சுகர் லெவலில் 300 இருக்கா, குறைஞ்சிடுங்க இந்த வாரம் பாருங்கள், 120 வந்துடும் இல்லை 110 வந்துடும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது அப்படி நடக்கும். இந்த மாதிரி சொல்லி நடந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெஞ்சு பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ் ஆன் யுவர் ஓரல் ஸ்டேட்மெண்ட். அது நடந்தே தீரும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். விபரீதமாக எதுவும் சொல்லி ட்ரை பண்ணாதீங்க, நல்ல விஷயமாக சொல்லி ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பெரும்பாலான தனுசு ராசி நண்பர்கள் இந்த வருஷம் ஜனவரி 17 மேலே உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அதே போல் இந்த வருஷம் April 22 நடந்த குரு பயிற்சியும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான சாதகமான குரு பயிற்சியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வருஷம் ஜனவரி 17 நடந்த சனி பயிற்சி தனுசு ராசி நண்பர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தது. அதாவது கடந்த 7.5 வருஷமாக சனியின் பிடியில் இருந்த தனுசு ராசி ஜனவரி 17 முழுவதுமாக விடுபட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்குச்சு. அதைத் தொடர்ந்து குரு பயிற்சி, அதைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான கிரக பயிற்சி இந்த மாதம் அதாவது May 2 நடந்ததுங்க. சுக்கிரன் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானார். அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் தான் சுக்கிர பகவான் அப்படின்னு ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறார். சுக்கிரன் வலுவாக இருந்தால் யோக போக வாழ்க்கையும் காதல் திருமணம் எல்லாமே கைகூடுங்க. நம்ம வேத ஜோதிடத்தில் கிரக அமைப்பை பொறுத்து பல யோக பலன்கள் அப்படின்றது அமையும். அப்படி பஞ்சம புருஷ யோகங்களில் சிறந்த யோகமான சுக்கர யோகம் அல்லது மாலவியா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமான காலம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போது நடந்துட்டு இருக்குது. வசதி, ஆடம்பரம், இல்லற சுகம் உள்ளிட்ட விஷயங்களை தரக்கூடிய சுக்கிரன் May 30 வரை மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். இந்த காலகட்டம்தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு மாலவியா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்னதான் யோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட இதிலும் சில பிரச்சனைகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. அதை ஏற்கனவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. முதல்ல பணத்தட்டுப்பாடு, ரெண்டாவது ஆரோக்கிய பிரச்சனை. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனை தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் சூப்பராக இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் சரியாக இருக்காது. அதே நேரத்தில் சிலருக்கு நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைச்சி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆனால் பண பிரச்சனை அப்படின்றது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குங்க. கடன் வாங்கியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வரலாம். வீண் அலைச்சல், வீண் செலவு, எதிர்பாராத பயணங்கள், அதனால் கூடுதல் செலவுன்னு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதம்
ரெண்டாம் தேதியில் இருந்து இது நாள் வரையில் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சிலருக்கு திடீர் பணவரவுகள் இருக்கும், சிலருக்கு தங்களுடைய சொந்த பொருளை தொலைக்க வேண்டிய சூழலும் அமைஞ்சிருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பணம் தொலைந்து போவது, தங்க நகைகள் தொலைந்து போவது அப்படின்னு வெகு சிலருக்கு நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. 120 நாட்கள் அப்படின்னு ஒரு டியூரேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 120 நாட்களில் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும், அது என்ன 120 நாட்கள் அப்படின்ற கணக்கு அப்படின்ற விஷயம்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சில தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏழரசனை முடிஞ்சும் இன்னும் பிரச்சனைகள் குறையலை, கடன் குறையலை, குடும்ப பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். முக்கியமாக தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப பிரச்சனைகள் இருந்து இன்னும் முழுசாக மீண்டு வரலை அப்படின்றது தான் உண்மைங்க. அதுவும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், பிரிவு, டைவர்ஸ்னு போராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் திண்டாதை தான் செய்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜோதிடத்தில் பரிகாரம் அப்படின்னு ஒன்று நிச்சயமாக இருக்குங்க. வேத ஜோதிட ரீதியில் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நிச்சயம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம். அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம், தசாபுத்தி, கோச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கோச்சார ரீதியில் பார்த்தீங்கன்னா இப்போது தனுசு ராசிக்கு ரொம்ப சாதகமான காலகட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வெகு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் பண பிரச்சனைகளும் நைட் நிம்மதியாக தூங்க கூட முடியலடா சாமி அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்க தான் செய்யுது. அதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் அப்படின்னு பார்த்தா ராகு, புதன், சூரியன் என்கின்ற அசுப கிரகங்கள் குரு கிரகத்தோடு சேர்ந்து இருப்பது தாங்க. அதோடு தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் இருப்பதும் தான். ராகு என்பது அசுப கிரகம், சூரியன் அசுப கிரகம், புதன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த கிரகத்தோடு புதன் சேருகிறாரோ அந்த கிரகத்தோட தன்மையை அவர் பெறக்கூடியவர். குரு பகவான் அப்படின்றது பூரண சுப கிரகங்க. செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷ ராசியில் 3 அசுப கிரகங்களும் குரு பகவான் என்கின்ற சுப கிரகமும் சேரும்போது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இயல்பாகவே கொஞ்சம் குழப்பம், பதற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இதனால் ராசிக்கு கெடுதல் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஆனால் மனநிலையில் குழப்பம் இருக்கும், பணவரவு தடைப்படும், பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை மனசுக்குள்ளே இருக்குங்க, காரிய தடை தடங்கள் இருக்கும். ஒரு வேளை இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அது கட்டாயமாகவும் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்து சரி அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு மாறிடுவீங்க. அதனால் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை பெண்டிங்கில் இருக்கும். யாரோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணத்தை இன்றைக்கி நான் செட்டில் பண்ணுறேன், வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணம் அன்றைக்கி உங்கள் கைக்கு வராது, லேட்டராக வந்து சேரும்னு நினச்சிக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணபடி அன்றைக்கி வந்து உங்களுக்கு சேராது. பட் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்கு மட்டும்தாங்க. ஸோ தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்குள்ள எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்படி இருப்பான், நல்லா இருப்பானா இல்லை பிரச்சனையோடு தான் இருப்பானா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை பார்த்தா ஓவரால் லைஃபை சொல்லிடலாங்க. அந்த 5ஆம் இடத்துல தனுசு ராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு 9வது ஸ்தானமான சிம்ம ராசியை பார்க்குறாரு. அடுத்ததாக தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11வது இடமான துலாம் ராசியை பார்க்கிறார். தன்னுடைய 9வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை சுப பார்வையாக பார்ப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், அவமானங்கள், கூட பழகின நண்பர்கள், குடும்பத்தார் செய்த துரோகங்கள், உங்களிடம் தட்டி பறிக்கப்பட்ட சொத்துக்கள், வெல்த் அண்ட் ஹெல்த் எல்லாமே இப்போது ஒரு துளி கூட இருக்காதுங்க. அன்னைக்கு உங்களை உதாசீனப்படுத்தின ஃப்ரெண்டெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் பண்ணி நல்லா விசாரிப்பாங்க. இது நடந்ததா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு ஆப்டான, ரொம்ப சூப்பரான, செழிப்பான, அற்புதமான காலம் தொடங்கி பல நாட்கள் ஆகுதுங்க. எப்போ ஜனவரி 17ஆம் தேதி சனி பயிற்சி நடந்ததோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுடைய பொற்காலம். இப்போ இந்த மாதம் சிலருக்கு மேலே சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அது ஒரு 15-20 நாளில் கிளியர் ஆகிடுங்க. சகோ,
15 20 நாள் கூட என்னால் தாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொன்னீங்கன்னா வராகி அம்மனை வழிபடுங்க, குரு பகவானை வழிபடுங்க. நீங்கள் நிறைய பேர் குரு பகவான் எந்திரம் வாங்கியிருப்பீங்க, அந்த எந்திரத்தை தினமும் வழிபடுங்க. நிச்சயமாக இந்த 15-20 நாள் பிரச்சனை கூட உங்களுக்கு இருக்காதுங்க. முடிஞ்சவரை மனக்குழப்பம் வரும்போதெல்லாம் யானை உருவத்தை பாருங்கள். உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீனாக யானை படத்தை வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு தடவையாவது யானை முகத்தை பாருங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லை ஜூக்கு போகிறீங்களோ எங்கேயாவது யானையை நேரடியாக பாருங்கள், போதுங்க, பிரச்சனைகளில் பாதி குறைச்சிடுங்க. வராகி அம்மனை வழிபடுங்க. அதே நேரத்தில் அதிமுக்கியமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சு அதன்படி நடங்க. நம்ம சேனல் மூலமாக தரக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் உங்களோட தசாபுத்தி ரொம்ப கிளியராக அடுத்த 60-65 வருஷத்துக்கு கொடுத்துருப்போங்க. அதில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, பரிகாரம் இருந்தால் பரிகாரம்னு ரொம்பவும் சென்சிட்டிவாக துல்லியமாக ஆராய்ந்து கொடுத்துருக்கும். அதை பார்த்து அதன்படி செய்யுங்க. ஜோதிடம் அப்படின்றது பல 1000 வருஷம் முன்னாடி தோன்றி இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் பல இடங்களில் பரவி இருக்குன்னா அதோட பலம் கணிப்பு புனிதம் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஜாதகத்தை கையில் வச்சுக்கிறது அவசியங்க. வேர்ல்டு மேப்பு, கண்ட்ரி மேப்பு, இந்த டிஸ்ட்ரிக்ட் மேப்பு, ரோடு மேப்புன்னு எவ்வளவோ நமக்கு இருக்குது. அது எப்படி நமக்கு உபயோகமாக இருக்கோ அதே போல தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட மேப்புங்க, உங்களோட வாழ்க்கையோட மேப்பு. உங்கள் வாழ்க்கையோட மேப் உங்கள் கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. எங்கே பள்ளம், எங்கே நோ என்ட்ரி, எங்கே டிராஃபிக்னு கூகுள் மேப்பில் சொல்கிறது போல் உங்கள் முழு வாழ்க்கை ஜாதகம் உங்களோட வாழ்க்கையில் எங்கே ஏற்றும், எங்கே இறக்கும், எந்த வழியில் போகலாம், எந்த தொழில் செய்யலாம், எந்த தொழில் செய்யக்கூடாது, எப்போ எதை செய்யலாம் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேமோட A to Z சொல்லிவிடுங்க. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னது போல் ஒரு தனி ஆள் ஒரு மல்டிஃபிக் சினிமா மாலுக்கு போயிட்டு தேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வரக்கூடிய செலவை விட ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு தான் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் தருகிறேன். வாழ்க்கையில் ஒரு தடவை தான் உங்களோட ஜாதகத்தை வாங்க போகிறீங்க. உங்கள் ஃபுல் லைஃப் ஸ்ட்ரக்சரும் அதில் இருக்கும். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அவங்கவுங்களோட ஜாதகத்தை வாங்கி பயன்படுங்க. தனுசு ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய 120 நாட்களில் பல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யாரையும் சபிக்காதீங்க, எல்லாரையுமே வாழ்த்துங்க, சூப்பராக நடக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும் அது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னிலிருந்து ஒரு 1st 20 நாட்களில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பாராத பல எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபங்களை தரும். ஆரோக்கியம் சிறப்பாக மிக சிறப்பாக மாறும். பிரிந்த கணவன் மனைவி குழந்தைகள் ஒன்று சேர அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்க. தாய் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். பெரிய கடன்கள் கூட ரொம்ப சுலபமாக அடைந்துடும். நீங்கள் யாருக்காவது கைமாற்ற கடனாக கொடுத்துட்டு அந்த பணம் வரலையேன்னு நீங்கள் வேதனையில் இருக்கீங்களா, அந்த கொடுத்த கடன்கள் கூட உங்களை தேடி வருங்க. அந்த மாதிரியான காலகட்டமாக தான் இது இருக்குது. அதே போல் வராகி அம்மனை வழிபடுவதால் நேரடி மறைமுக எதிரிகள் உங்களை சரணடைவாங்க. புது புது பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துடன் சுற்றுலா கோவில் குளம்னு போவீங்க. இந்த மே மாதம் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த 120 நாட்கள் உங்களுக்கு செம சாதகமாக இருக்குங்க. வீட்லேயோ வீட்டு பக்கத்துலையோ இருக்கிற வேப்ப மரத்துக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணீர் ஊற்றுங்க. முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். யானை படத்தை உங்கள் வீட்டில் ஆஃபீஸில் வையுங்க. அப்பப்போ அந்த யானை படத்தை பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு சோர்வாக இருக்குது, எப்போல்லாம் மனக்குழப்பமாக இருக்கோ அப்போல்லாம் யானை படத்தை மட்டும் பாருங்கள், அவ்வளோ ரிஃப்ரெஷ் ஆகிடுவோம். நீங்கள் குரு பகவான் எந்திரத்துக்கு பூஜை செய்யுங்க. கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த அருமையான காலகட்டத்தை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை எப்பவும் மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். ஈசன் அருளால் எல்லாமே நல்லதே உங்களுக்கு நடக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்புங்க. நான் உங்களுக்கு மெயில் மூலமாக ரிப்ளை தரேன். நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர நினைக்கிறவங்க நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேங்க. அந்த குரூப்பில் நீங்கள்
சேர்ந்துக்கலாம். இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.